ஹாய் மைடியர் அவர்களே, எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, நன்றியோ நன்றிகள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நியர்பை ஏற்காடா, ஏற்காடுக்கு பக்கத்தில் இருக்கோம். ட்ரிப்பெல்லாம் வரல, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று, அதுக்காக வந்தோம். ஸோ வாழ்த்து வாழ்த்து மலை வந்து இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் எப்பயும் போல் வாட்ஸ்அப்லையும் தள்ளி தள்ளி தெளிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கெலாம் எப்படி நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு என்ன பண்ண போகிறோன்னு எனக்கும் தெரியல. இன்னும் செலிப்ரேஷன்லாம் எதுவும் பெருசாக எதுவுமே இல்லை. ஷர்ட்டு கூட பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வாங்கணுமேனு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு கடையில் எடுத்து கொடுத்தாங்க வீட்டில். பிரியாமா அப்போ தான் எடுத்து கொடுத்தேன், அவங்களோட ஃபஸ்ட்டு சேலரியில் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு என்னென்னா, அவள் தான் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு அது அதே பெரிய ஹாப்பி. எனக்கு வாங்கி கொடுத்தாங்க கொடுக்கின்றதெல்லாம் செகண்டரி, அவங்க சிங்கப்பெண் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு அதே எனக்கு அதே போதும். ரோட்டில் பாருங்கள், தலை வாரி நின்றுருக்காங்க. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போனோம், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்ப்பாங்க அவங்க. பாப்பா எங்கேன்னு கேட்பீங்க, அப்நார்மல் ட்ரெயின் என்ன இல்லையா. பாதி தூரம் வரும்போது அக்கா வீடு வர வழியில் தான். ஸோ அக்கா வீட்டுக்கு போகிறேன், அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு அங்கே போயிட்டா. அதை தானும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல வேலை வீட்டில் அங்கே விட்டது நல்லதாக போச்சு. ஸோ இங்கே முடிச்சுட்டு அடுத்து நம்ம போகிறோம், போகிற வழியெல்லாம் காட்டுறேன். ஓகே, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாரும் பார்க்காத ஒரு செடியெல்லாம் ஒன்றும் அபூர்வமான செடியெல்லாம் இல்லை, ஃபுல்லாக இதுதான் இருக்கும். இங்கே பாருங்க மலை, மலையோரம் வீடு. நல்லா இருக்குங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி இடத்துல இருக்கோமே இப்போ ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்குன்னு இருக்கும். பட் சம் நிறைய டைமில் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஜாலியாக. அது பார்த்திங்கன்னா ஏற்காடு மலை தான், அது அந்த பக்கம் ஏற்காடு மலை, ஏற்காடு மலை நடுவில் வீடு. ஓகே, எமர்ஜென்சி என்ன எமர்ஜென்சி வரப்போகுது, மிஞ்சி போனால் அது ஹாஸ்பிட்டலைஸ்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி மலைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மலை பாருங்கள், க்ளவுட் பயங்கரமாக இருக்குது. வீட்டுக்கு ஓடிடணும், ரொம்ப டயர்டாகிடுச்சு. டயர்ட்னா பைக்கில் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டினா என்ன ஆகும், முடியலாமே அப்படி ஸ்டாண்டர்டிஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் வீட்டுக்கே போகலை. சரி, ஒரு பீஸா கார்னர் இருக்குது, அதனால் வந்து பசங்களுக்கு அக்கா பசங்களுக்குலாம் பீஸா வாங்கிட்டு நம்மளும் எதாவது அப்படியே சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு வந்து உரமாக ஒதுங்கியிருக்கோம். ஸோ முடிஞ்சவரை எல்லாருக்கும் இருக்கலே கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு சில பேருக்கு இன்னும் கொடுக்கல, கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துட்றேன். இது அவ்வளோ பேர் லாகாக போகாது, ஷார்ட்டாக தான் முடியும். ஏன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் எதுவுமே பர்த்டேக்குன்னு பிளான் பண்ணி எதுவுமே பண்ணலை. பேசுறது கிளியராக கேட்குமோ என்னன்றது எனக்கு தெரியல, அதனால் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். ஓகே, அது மாதிரி காட்டுறேன் பாருங்க. அக்காவோட கேசரி, எல்லார் வீட்லையும் செய்கிற ரெகுலர் தான். எல்லோரும் வீட்லேயும் பர்த்டேனா ஒன்று பாயா செய்வாங்க, இல்லை கேசரி செய்வாங்க. இப்போ வந்து அக்கா வந்து அக்கா வீட்டில் இருக்கேன், நான் மட்டும் இல்லை, மொத்த பேருங்க தான் இருக்கும், உள்ளே இருக்காங்க எல்லாருமே. ஸோ கேசரி கொடுத்துருக்காங்க, உள்ளே டவர் கிடைக்காதனால வெளியே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அப்படியே கேசரி கொடுக்குறேன், சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா தான் கிளம்பணும். மடியில் வச்சுருக்கேன் கேசரி, வேறு எதுவும் இல்லை, அதுக்கு தான் அப்படி உட்காந்துருக்கேன். நீ யோவிலே அதிமா அதிமா அண்ணா, நானும் வில்டுமா. வாங்க போட்டு ஆன் பண்ணுங்க, ஊது ஊது ஊது. லைட் ஆன் பண்ணுங்க. ஊதுங்க ஊதிட்டா. Happy birthday to you. Arive. Happy birthday.
அது ஹாப்பி பர்த்டே சொல்லி டாடிக்கு சொல்லு. அவளுக்கு வேணும். நீ ஊட்டு அப்பாக்கு, டாடிக்கு நீ ஊட்டு. ஊட்டமோ ஊட்டு, டாடி கொஞ்சமா கொடு. நோ தேங்க்ஸ், நோ தேங்க்ஸ். திரும்ப பஸ்ல இருந்து ஒரு வழியா இங்க பாத்துருப்பீங்க. வீட்டுல ஃபேமிலி செலிப்ரேஷன் முடிஞ்சது போன வருஷம் மாதிரி. போன வருஷம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு நாலு இடத்துல கேக் கட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல ஒன்றும் முடிஞ்சிருக்கு, அடுத்து மேபி ஒன்று இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம். கேக் கட் பண்ணுறதெல்லாம் கவுண்டா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய பேரால் அது 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 கூட பண்ணாமல் தான் இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க வாங்க, நீங்கள் நீங்கள் லாகல இல்லை, வாங்க இவ்வளோ. சரி வா, இங்கே வா, இங்கே வந்து பாருங்க. யாரும் யாருன்னு பாரு, வா, உங்களை கூப்பிட்றாங்க பாரு. இங்கே வா, இங்கே கூப்பிட்றாங்க ஒன்று. இங்கே வா, இங்கே வரலையா? சரி ஓகே, இப்போ நான் மட்டும் போகிறேன். ஸோ அது அது ஹாப்பினஸ் தான். நிறைய பேர் அது முடியாமல் கூட இருக்குது. அதில் ஒரு சில பேருக்கு என்னால் முடிஞ்சது நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அது நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது சொல்லி அது வீடியோவை போட்டு நோ யூஸ். நான் நிறைய பேர் நிறைய பேர் சொன்னாங்க அதை காட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லையே அப்படின்னாங்க. ஸோ அதனால் அதை காட்ட விரும்பல, சொல்ல விரும்பல. ஸோ நடக்க வேண்டியது நடந்துட்டு தான் இருக்குது. வாடா. ஒரு மாட்டேன். ஏன் ஒரு மாட்டேன்? ஏன் ஒரு மாட்டேன்? சரி பாய் பாய், அப்பா பேடா. ஓகேடா, ஓகே. உங்களுக்கு அடுத்த இடத்துல சந்திப்போம். பாருங்கள் இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் ஆட்டம் 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 ஆட்டம். அப்பா காப்பி பேட சொல்கிறா, அப்பா காப்பி பேட சொல்லு. சொல்கிறா, ஏய் சொல்கிறா, ஏய் சொல்கிறா, ஏய் சொல்கிறா, ஏய் சொல்கிறா, ஏய் சொல்கிறா, ஏய் சொல்கிறா. லைட்டா அப்படியே பூசி விடுற, ஏன்னா லைட்டா, ஓ லைட்டாயா, சும்மா லைட்டாயா, அப்படியே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கலாம்.